ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வந்து மணப்பாடு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியாக. நானும் பார்ப்பேன் மாப்பிள்ள மாரிமலை எல்லாருமே போயிட்டு மட்டும் தெரியல, மட்டும் தெரியல, அதான் நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து டெய்லியுமே ட்ரிப்பு போகலான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்தெந்த ஊர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் உங்கள் ஊருக்கு வர முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூத்துக்குடி, இப்போ வந்து நாங்கள் தூத்துக்குடியே மணப்பாடுக்கு போகணும். ஆனால் வந்து வெளியூரில் யாருக்குமே இந்த மணப்பாடு ஊருக்கு தெரியாது, ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். கோயில் வந்து மலை மேலே இருக்கும், சாமி நல்லாயிருக்கும், ஏசப்பா வந்து செம்மையாக இருப்பாங்க. மாதா கோயில் தான் ஏசப்பா எல்லாமே சூப்பராக இருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை காட்டுறோம். நீங்கள் ஃபுல்லாக நாங்கள் போகிற இடம் ஃபன்னான டைம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நாங்கள் காரில் வந்து ஃபேமிலி லாக் போயிட்டு இருக்கோம் பயங்கரமாக. இருக்கும் மறக்காம வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேட் கமெண்ட் வரலாம், அதெல்லாம் மீறி தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ராவல் விளாக் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். அது இல்லாமல் அங்கே கோயில் என்னென்ன ஃபன் நடக்குது எல்லாமே இதையான வந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் வந்து அதான் இப்போ வந்து நாங்கள் குலசை வந்துட்டோம். குலச கோயிலுக்கு தனியாக ஒரு விளாக் போனோம். ஏன்னா குலச கோயிலுங்கிறது தெரியாத அந்த கோயில் என்ன வச்சா அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து தெரியாத ஊரே கிடையாது. எல்லா ஊருக்குமே இந்த குலச திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பாக வருவாங்க, பயங்கரம் நடக்கும். அது வந்து நாங்கள் வந்து தசரா அப்பங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் மணப்பாடு போகிறது, அவங்களோட ஃபன்னான டைம் எல்லாமே அவங்கள்ட காட்டிகிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ் இருபத்தாயிரம் நம்ம அங்கிருந்து வரைக்கும் பயணம் இருக்காதா? பயணம் கூட தான் இருக்குமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அப்படியே பேகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் மணப்பாடு வந்து ரீச் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந
பிக்சர் எடுத்து அனுப்புன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இல்ல இல்ல, எடுத்து போட்டோ எடுத்து போனீங்க, அந்த சர்ப்ரைஸ் வீடியோ பாத்திருப்பீங்க. அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்க அப்பவே உடனே மனப்பாடு பிளான போட்டு மனப்பாடு போய்கிட்டு இருக்கோம். என்ன குட்டிமா என்னுடைய கார்ல வந்து இவ்வளவு லாங்கா போறது இப்பதான், அதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். மத்தபடி இவ்வளவு தூரம் போனதே கிடையாது. அதான் மேலும் மேலும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்பனா நிறைய ட்ரிப் பயங்கரமா அடிக்கலாம்னு பிளான் இருக்கு. என்ன பிளே கண்டிப்பா நீங்க எவ்வளவு கூட சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நாங்க வந்து ட்ரிப்பா போவோம், ஒரு ட்ரிப்பா போவோம். அது கண்டிப்பா உங்ககிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ப 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 முடிக்கியா கண்டிப்பா நிறைய இந்த இடத்துல ரோடு போட்டாங்களா மச்சான் பல்லபலமா இருந்துச்சு. மழை பெஞ்சா ஒண்ணு பிரச்சனை கிடையாது. அதுக்காண்டி மேல காரே வாங்கினது, வெயிலுக்கும் மழைக்கும்
மினி ஹோம். இது வந்து காருங்கிறது வந்து வீட்டுக்குள்ள இருந்து போற மாதிரி தான். அதனால பயங்கரமா அந்த சைடு அழகா தெரிது. என்னமா நீ வண்டி ஓட்டற சைடு தெரிக்காத. நல்லா இருக்கும். அதே இவன் வந்து நான் ஓட்டறனால நான் எடுக்க முடியாது. அவ எடுத்துட்டு இருக்கனால வந்து அவளோ ஆங்கிள் போட தெரியல. நாங்க பாருங்க மணப்பாடுக்கு முன்னாடி ஊர் இருக்கும் கொஞ்சம் பாருங்க ஊர். இவங்க வந்து நம்ம நான் உங்களுக்கு பேக் கேமரா காட்டேன். அதிகமா இருக்கும் மணப்பாடுக்கு சேர்ந்துட்டோம். மண்ணெல்லாம் தெரியுதா அங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட் ட்ரிப்பை வந்து நிறைவேற்ற போகிறோம். அங்கே பேட்டி பயங்கரமா அதான் அடுத்தா வந்து முஸ்லீம் கும்பிடுவோம், அடுத்து இந்து கும்பிடுவோம். நாங்கள் வந்து எல்லா சாமிக்குள்ள கோயிலுக்கு போயிருவோம். என்ன வச்சா இது வரைக்கும் தனியான கோயில் போனதே கிடையாது. இந்த வழியா பேருமா அங்கிட்டு போயிருமா இப்படியா? ஆமாம் எம்மதமும் சம்மதம். அது நம்ம கார்லேயே அப்படிதான் அடிக்கணும். கார்ல இந்த செலவு வைப்பாங்க தெரியுமா, முருகர் சிலை அந்த மாதிரி செலவு பண்ணிட்டோம். எல்லா சிலையும் ஒவ்வொரு சாமி போட்டோ கப்பல் ஓடும் தெரியுமா? ஆமா அதையும் வாங்கலாம். அதேதான் அதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் ரெண்டு கீழே போடுமா கொஞ்சம் மேல பேரலாம். அதான் அந்த டெடி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் மச்சான் மேல ஏத்திட்டு போல அங்கிட்டு போன நினைச்சேன். அங்க போய் திருப்பி அதுல இடம் வச்சிருப்பாங்க. வந்து பிளேஸ்க்கு வந்துட்டோம். என்னுடைய சாமி வந்து இங்க பாருங்க, ஆளு பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள வந்து வெளியே வந்து வியூ எடுத்துட்டு இருக்காரு பயங்கரமா. அங்க பாருங்க தெரியுமா, நான் வந்து ஒயிடாங்கல போட்டு எடுத்துட்டு இருக்கேன். எப்படி பயங்கரமா கடல் பாருங்க பயங்கரமா இருக்கும்.
இங்கே பாருங்க இவ்வளோ இவ்வளோ நிறைய அழகு இல்லாமல் நீங்கள் சண்டே வந்திருக்கோம், நீங்கள் எப்படியுமே மண்டே தான் வீடியோ பார்ப்பீங்க. ஃபுல் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து நாங்கள் பார்க்கிங் பண்ணிட்டோம் பயங்கரமானமாக. அது அங்கிட்டு சறுக்கி போயிருப்போம். அதான் என் பிள்ளை முழு தூங்கிட்டா இருக்கா, குளிக்க மாட்டேன்னு அப்படின்னா அதான் நானே சுவைக்க பண்ணி தாட்டி. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஃபன்னான மூமெண்ட் எல்லாம் காட்டுவோம். அப்புறம் உள்ள கப்பல்லாம் ஓடுதில்லை கடலுக்குள்ளே. எங்க இருக்கு அப்படியா? வேற வேணும் இந்த பாப்போம். ஓகே தாடி, நீங்க ஃபுல்லா அடி வீடியோ பாத்துட்டே இருங்க. ஆ போமா, அது முடிக்கல, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நாங்க ஸ்பாட்டு ஃபுல்லா வந்துட்டோம். பயங்கரமா கார் விட்டு பாருங்க, நாங்க வந்து ரியான் பேரில் இருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு அப்படி. பாருங்க முடியல, பயங்கரமா பரட்ட மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமா இருக்கு பாத்தீங்கன்னா, மேல நாங்க மலைக்கு மேல நிக்கும். அங்க பேர்லாம்ளானுகின்றார்கள் கோயிலுக்கு மேல ஏறிட்டோம். மழை வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்க. கோயிலுக்கு மேல இருந்து நாங்க கீழே வந்து இப்போ ஒரு லைட் ஹவுஸ் வந்தா இருக்கு, அங்க போகலான்னு பார்த்தோம். அங்கேயும் முடிஞ்சிட்டு நல்லா உடனே வந்து நாங்கள் காருக்குள்ள உட்காந்துட்டோம். வேற எங்க இருந்தாலுமே மழை தூடல் வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால வந்து பையன் வேற தூங்கிக்கிட்டு இருந்தானா, இந்த வேலை முடிப்பு நைட் லைட்டை முடிக்க இருப்போம். அதனால சரி அடி, நாங்கள் காருக்குள்ளேயே வந்துட்டோம். அதான் நான் சொன்ன மாதிரியே மழை பெஞ்சிட்டு, மழை வரும்னு சொன்ன அதே மாதிரி பெஞ்சிட்டு. அதான் இப்போ மழை நின்றதுக்கு அப்புறம் உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து அடி போக வேண்டியதான். என்னம்மா இல்ல கிளைமேட் அப்படிதான் இருந்துச்சு. மேகமா கிளைமேட் மேகமா இருந்துச்சா? முழிக்கவே வேண்டாமு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. முழிக்கவா வேண்டாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதான் அந்தா சிரிக்காம பாரு. அதான் தூக்கத்துல சிரிக்காம எப்படி சிரிக்காம பாத்துட்டான் போல. இந்த பாத்துட்டான்ல பாக்கலாம் அவன் போல சிரிச்சுக்கிட்டு வந்துருப்பான். என்ன பண்றான் மழை லைட்டாக தூடிக்கிட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
மழை பெய்த காரணத்தினால் நாங்கள் வந்து காருக்குள்ளேயே உட்காந்து விட்டோம். சூப்பரா இருக்கும். என்னமா வேலை நல்லா இருக்கும். லைட் ஹவுஸ்ல இருந்து பயங்கரமா இருக்கு எல்லாமே. சூப்பரா இருக்கும். கடல் மாதிரி எவ்வளவு நல்லா இருக்குன்னு இங்கதானே போவோம். இங்கதான் இங்கதான் எதுல அப்படி இங்கிட்டு நல்லா இருக்கு போறோம். இந்த சைடு இந்த சமுண்டு பத்தியா கண்ணாடி மாதிரி கடலை போடுறா பின்னாடி இங்க இருந்து அடிக்கணும் மாப்பிள. அங்க இங்க பெரிய தெளிவா அடிச்சிடும் அங்க மாப்பிள. இந்த தூத்துக்குடி ஆறு பரவாயில்ல. அது ஓ இங்க உள்ளதா? சரி சரி தூத்துக்குடி ஆறு கடல் ஜம்மு பிடிக்காங்கடா பயங்கரமா நல்லா இருக்கு. நம்ம சூம் பண்ணி எங்கிட்டு போய் வாங்க போய் பண்ணிடலாம் போய் இங்க பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வீட்டு நல்லா இல்லைங்க பிளாக் அடிச்சுட்டு அங்கே இதாக இருக்கு. ரெடி யார் சிதில் எடுக்க மாட்டானுங்க செல்லு எடுத்துருவானுங்க. இல்லை செல்லு எடுத்துருமா மொத்தமாக கண்ணாடி மாதிரி இருக்குடா. கொன்னுட்டு போ. இப்படி நல்லா இருக்கா? என்னமா இப்படி நல்லா இருக்கா? போட்டா எவ்வளவு பிடிச்சு எடுக்க சொல்லுவோம் மாப்பிள்ள. இங்க வந்து பாரு எப்படி இருக்க முடியும் பயங்கரமா. மூவி எடுத்துடலாம்டா டேங்கல் வேற லெவல் இருக்குமா. எப்படி இருக்கு பாரு சூப்பரா இருக்கு. அடி திரும்பமா திரும்பி வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழைலாம் பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து விளாக் எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். படி ஏறிக்கிட்டு வரலாம். வாழ்க்கையில் படி ஏறினா ஜெயிக்க முடியும். என்ட்ரன்ஸ் படி பார்த்து போங்க. என்னம்மா வளர்த்தியா இருக்கா? நீ கட்டலாமா நீ வா நீ வா இந்த படி நிற்காமனா எதை கட்ட பாருங்க. ஓகே பண்ணி சாட்டி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன்னா வந்து உள்ளே போகிற சாமி
பேக்ரவுண்ட் தான் பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்குடி பேக்ரவுண்ட்ல. நீங்க முடிதான் சரியில்லை. ஏன்னா நான் வந்து காத்துனால முடி சரியில்லை. காத்துனால முடி காத்துனால காஞ்சி கருவாடு படி இருக்கு. பயங்கரமா இருக்கும்டா. நல்லா இருக்கா? ஆமா மட்டும்தான் இருக்கு. நல்லா இருக்கு பார்த்தல. இந்த கிளைமேட் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இதான் லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸ்க்கு வந்து மூடிட்டாங்க சீக்கிரமா. அதுக்குள்ள இந்த ஓட ஆரம்பிச்சுட்டா, ஓடுறக்குள்ளே வந்து நம்ம போகணுமா. ஓட ஆரம்பிச்சிட்டனால மூடிட்டாங்க ஃபுல்லாக. என்னம்மா இங்கே பேக்ரவுண்ட் சூரியன் பயங்கரமாக இருக்கு பாரு. வேற லெவல்ல. என்னடா தூங்கி எழுந்துட்டானா? அம்மா பிடிச்சிட்டு கூந்தலை. சரி பார்த்து வா. இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃபுல் கோயிலுக்குள்ளே போய் நல்லா நிறைய வீடியோ எடுத்துருக்கோம். அதனால் நாங்களாக வந்து ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலன்னா வந்து சாமி நிறைய கும்பிட்டு இருந்தாங்களோ அதனால் நாங்களும் சாமி கும்பிட்டு அதிகம் பொறுமையாக நடந்து கொண்டிருக்கோம். அடிக்க மலைக்கு தகுந்தாப்பில் வேலு வெடுத்துட்டான். என்னம்மா வெயில்லாம் அந்தமாக வெயில் கிடையாது, நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் பயங்கரமாக, அதான் கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இது வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதான் இங்கிட்டு தான் பூங்காவாக இருக்கும் போல் பயங்கரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது இல்லை தெரில, இன்னும் வந்து கடல் பீச்சுக்கு போனாலும் போவோம். அது போகல அப்படின்னா நாங்கள் இதான் வந்து பெரிய பாருங்க. இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஆங்கிளில் பட்டா ப்ளஸ். நாங்கள் வந்து வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து காரில் ஏறி அடி வீட்டுக்கு நான் போகிறோம். எங்களுக்கு வந்து காரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, அதனால சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கிளைமேட் பாருங்கள், பேக்ரவுண்டில் பயங்கரமாக இருக்கும் சூரியன்லாம். அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவர் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரா? நல்லதாக போச்சு பாருங்க. ரியான் பேரலிக்கு நல்லா இருக்காம்பா கமெண்ட் பண்ணியிருந்தேன் மறக்காமல். என்னோடய ஒய்ஃப்க்கு அதுவும் சர்ப்ரைஸாக தான் நான் எழுதிட்டு வந்தேன். நான் வந்து இன்சைடு தான் போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், பையனோட பேர் போடலான்னு சொல்லி பையனோட பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த ட்ரிப் வந்து முடிச்சுக்கலாம். நான் முடிக்கும்போது வந்து காரில் போகும்போது பேசிட்டே முடிக்கேன். அது நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. அப்படியே பாய் 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 சொல்லிடுங்க. பாய் போய்ட்டு வரோண்ணா, நெக்ஸ்ட் டைம் வரோம். அந்தா இருக்காங்க. பாய் சொல்லிடுமா? பாய் 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 பாய். சே பாய் நம்மா போய்ட்டு வரோண்ணா. சே பாய் பாய் பார்த்து போங்க. ஆ பாய் 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 பார்த்து போங்க. ஆ சரிம்மா, கண்டிப்பாக கண்டிப்பாக போடுவோம். பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இதோட ட்ரிப்பு வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். நாங்கள் பயங்கரமாக சுற்றி பயங்கரமாக கோயிலாம் சாமிலாம் கும்பிட்டு லைட் ஹவுஸ்க்கு தான் என்னால் போக முடியல. அதான் கொஞ்சம் வருத்தமாக போயிட்டு என்னம்மா அடுத்தாட கண்டிப்பாக வரும்போது லைட் ஹவுஸ்லாம் போயிட்டு அறுவல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே ட்ரிப்பு போகணுமோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கே எங்கேனாலும் போகலாம். என்னம்மா சிரிச்சுட்டு இருக்காரு ஆள், இப்போ தான் எஞ்சிருக்காரு பாருங்க. இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து அதான் இப்போ லைட் லைட்டாக முடிக்காப்புல. அதான் அப்படியே பக்கத்துல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே பாய் பாய்.